கேள்வி பாத்தியா, உன் வயசு தான் அவங்களுக்கும் எப்படி பாடுறாங்க பாரு. நீ இருக்கிய தின்னு கொழுத்து குந்தாணி மாதிரி. இனிமே நீ இப்படிதான் பாட்டு பாடணும். பாட்டு ஒண்ணுதான் குறைச்சு கடவுளேன்னு நான் சும்மா இருக்கேன். ஏன் நீங்க கத்து குடுங்களேன், ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கீங்க. என்ன பாட்டியோட நீ பாடுறியா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. சின்னவனே இந்தடா காஃபி. ஏன் கை தட்டினா வந்துருமா? எழுந்திரி எடுத்து குடி. இப்ப வரும் பாரு. நான் கையில குடுக்கலன்னா குடிக்கவே மாட்டான். தினமும் இப்படியே உயிரை வாங்குறான். உங்க நேரம் அப்படுறா. நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது. இந்த கையில 12 வளையலு, இந்த கையில 12 வளையலு. மொத்தத்தையும் உங்க தாத்தா அழிச்சு புட்டாரு. சம்பாரிச்சு நீங்களாவது செஞ்சு போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்த டிவி பாத்துக்கிட்டு இருக்கான், ஒருத்த ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசுனா உன்னை விட்டு ஊருக்குலாம் விருந்து வச்சிருவேன் ஜாக்கிரதை. எனக்கு பிடிச்சது வெறாமீன் குழம்பு. அதோட விருந்து வைக்கணும்னா எல்லா சொத்தையும் வித்தா தான் முடியும். அறிவு அறிவு வர வர உனக்கு அறிவு அதிகமாச்சு. இரு உனக்கு கட்டி விடுறா. எஸ்கியூஸ் மீ, ஹூ இஸ் இன் தி ஹோம்? ஐ அம் ஆஸ்கிங் ஹூ இஸ் இன் தி ஹோம்? இங்கிலீஷ் காரணங்க பிறந்த தமிழ்ல பேச மாட்டியா? கரெக்ட். வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார்? எதுக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது வரைக்கும் எத்தனை பேர் கணக்கெடுத்தேன்? வேலைக்கு சேர்ந்து 3 நாள் தான் சார் ஆச்சு. முதல் வேலையை உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிக்க போகிறேன். அவசரப்படாது, எழுதிக்கோ. ஆ சரிங்க சார். அதோ அங்கே இருக்க தான் போண்டா. ஆ போண்டா முதல் மோனி. நான் தான் சொல்லலாம். நான் சொல்கிறேன், நீ சொன்னேன்னு வச்சுக்கோ. கதை வீடுகளை விட்டு காதரை விட்டுரும். ஓ அருந்ததி பாட்டியா. சரி நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் அப்படியே எழுதிக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி நானும் எங்கள் அண்ணன். டோட்டல் 6 சார். மொத்தம் 6 பேர் இருக்காங்க சார். 6 இஸ் எ லக்கி நம்பர் சார். கை கொடுங்க சார். ரொம்ப முக்கியம். கிளம்பு. வீட்ல எத்தனை பேர்? சரியா போச்சு, மறந்துட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? அவர போய்டான் போல இருக்கு. பதில் சொல்லு, எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? பக்கத்துல தான் இருப்பான், போய் சொல்லிட்டு வந்துறேன். அவன உடனே நான் கேக்கல. என்ன அப்படி நீ மறந்து போனே? வேணும்னா மறந்தேன். தெரியும், நீ வேணும்னா மறந்து போனே. பதியோ பதியோ, எனக்கு தெரியும். வேணும்னா யாராவது மறப்பாங்களா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவுதான், இந்த வீட்ல யாரும் என்ன மனுஷன் கூட மதிக்கவே இல்ல. இம்சியா போச்சு. என்ன பாக்குற, நீ கூட என்ன மதிக்கல. டேய் என்னடா, எனக்கு ஒண்ணும் விளங்கல. சரியா போச்சு. என்னடா சரியா போச்சு, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிதமா சிதா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்ன, இந்த வீட்டுல யாரும் மனுஷிய கூட மதிக்கவே இல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட என் பேரு சொல்லல. யாரு? வேற யாரு? சின்னவளா பெரியவளா? இவங்க எனக்கு யாரும் இல்ல. எனக்கு யாரும் எதுக்கு இந்த அழுமஞ்சி? வா இப்படி அங்க பாரு, அழுதா எவ்வளவு அசிங்கமா இருக்க பாரு. நீ பாரு கண்ணாடி பார்த்தா உனக்கே தெரியும். பார்க்க மாட்டேன். யார் என்ன சொன்னா உனக்கு எதுக்கு கவலை? என்ன சொன்னா கேட்டல்ல? என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே. என்ன கொஞ்சம் கண்ணாடியில பாரு பாரு. எனக்கு அவசரமா உச்சா வரலையா? இந்த நேரத்துல உங்க யாருக்குமே உச்சா வரலையா? அங்க பாருங்க உச்சா வரும். நீங்க என்னடா எந்திரிச்சு ஓடாம அப்படியே உட்காந்துருக்கீங்க? எங்களுக்கு என்ன தெரியும் சார், அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லதான், அவனுங்களுக்கு பதிலாக இன்னும் உள்ளதுக்கு விடணும் வச்சுக்கோ. அது என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நடந்தது தெரியலன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் இப்போ இவன் அடிச்சுங்க? உங்க அப்பன் பேர சொல்றேன். உங்க அப்பன் பேர் என்னடா? சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயண அவர்களா? ஆமா சார். நீ எந்திரிக்க மாட்டியா? நீங்களே இப்படி வெட்டியா இருந்தா அவனுங்க என்னடா செய்வானுங்க? ஏய் உங்க அப்பன் பேர் என்ன, என்ன பண்றான்? உங்க அப்பன் பேர் என்னடா, பேரை சொல்றா. தப்பா இருந்தா 14 வருஷம் ஜெயில போற, பேசாம அனுபவிக்கிறேன். உனக்கும் அப்பா இருக்காருல்ல, அவர் கௌரவம் குறையக்கூடாதுன்னு நினைப்பேன்ல. ஏன் உனக்கு தெரியாதா? நாளைக்கு பார்க்கலாம் அண்ணே.
உங்க பெரிய பையன் எஸ்ஏ அடிச்சிட்டானா? எதுக்கு அடிச்சானா? உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்ட உடனே அடிச்சிட்டானா? இவன் எப்படா வந்தான்? பாத்தியா கொஞ்சம் முன்னால பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அடிச்சு சாவடிக்கிறானே சொல்லு. சுரேகா? சுரேகாவா? யார் அது? எவ்வளவு ஒருத்தி எங்கேயாவது இருப்பா? பொண்ணு மாதிரி ஜெலசியா ஃபீல் பண்ணிட்டு. ஜெலசியா எனக்கா? அதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு சின்ன பொய் சொல்லிருக்கலாம் மேடி. என் மொத்த வாழ்க்கைய லேமினேட் பண்ணி உன் வீட்டுல மாட்டி வச்சிருப்பாங்க. டேய், அவ யார்ட்டயும் பேசுறான்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஏரியால என் பின்னாடி 6 பசங்க சுத்துறாங்க. டேஸ்ட் இல்லாதவனுங்க. டேஸ்ட் இல்லாத நாதாரி. அவனுங்க எல்லாரும் காதல் பரத் மாதிரி ஆடுவானுங்கன்னு சொல்லுவே அவனுங்கிட்ட. உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? இத கூட ஜெலசி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கல. பாட்டனையும் எங்க பாட்டி அப்படிதான் அலைய விட்டுருப்பான். எங்க முப்பாட்டனையும் அவன் முட்டாட்டி அப்படிதான் அலைய விட்டுருப்பான். பொதுவா அந்த பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்கும். பச்சையா சொல்லணும்னா ஆசை வந்துருச்சுரி. உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுரி. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேட்டு டைரக்டா அனுபவிக்கிறதுக்கு டவுட்டே இல்லடி. முத்தி போச்சு உனக்கு. இப்ப போன் வைக்கிறியா? அப்படி வச்சா அது பாவம். நோ. ஹலோ. போன் முன்னாடியே வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த பசங்க. வெச்சிட்டாரா? இன்னும் ரெண்டு நல்லி எலும்பு வெயிடி, ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பெரியவனே, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. தங்கையான ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்தவங்க தான். பெரிய பணக்கார குடும்பம். அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ரெண்டு பசங்களாம். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்களாம். அது சரி, இது யார் சொன்ன சம்பந்தம்? ஒரு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கடா. என்ன வேலை செய்றாராம்? அது ஏதோ என் வாயில வரமாட்டேங்குது. ஆனா ரொம்ப நல்ல குடும்பமா. அப்பா என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்லுவான்? அவனுக்கு சம்மதம் தான். கழுத வயசாச்சு. இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும். சரி, இது யார் பார்த்த சம்பந்தம்? அதான்டா அந்த பெரவலூர் காரங்க. தீந்தது போ. தேவையில்லைன்னு சொல்லுங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. சொத்துலனா இப்ப என்ன? எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவங்க ஏதோ சொன்னாங்களா? இவங்க வந்து மீட்டிங் போறாங்களா? மீட்டிங் மாப்பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல பஞ்சமா வந்துருச்சு. அதுக்கு இல்லடா, சொல்றத முதல்ல கேட்கணும்ல. கேட்காம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். இத பாருங்க, எனக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னு போயிட்டே இருந்தா எப்படா? யாராவது ஒருத்தர் பேச்ச கேட்கணும்ல. அப்ப என் பேச்ச கேளுங்க. போலீஸ்காரன் அடிச்ச அளவுக்கு ஈஸி இல்லடா சம்பந்தம் பாக்குறது. என்னமா இது? உட்காந்து பேசணும்ல. ஏன் எங்களுக்கு எல்லாம் கோவம் இல்ல? வேண்டாம்ப்பா, இந்த சம்பந்த பேச்செடுத்ததுக்கு இவ்வளவு பிரச்சனைனா இந்த சம்பந்தத்துக்கும் அந்த பெரவலூர் காரங்களுக்கும் ஒரு கும்முடு. சந்தோஷமா போண்டா, எல்லாம் நீ பண்ண வேலை.
அடப்பாவி பயல. எவ்வளவு காமெடியா போச்சு தெரியுமா அன்னைக்கு? அவே சொல்லாம போயிருக்கானா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? ஆமா ஆமா ஆமா, இருக்கு. எப்படி சொல்ல முடியும்? அப்பா மெட்ராஸுக்கு போறேன்பா. ஏன், அர்ஜென்ட்டா போய் ஆகணுமா? அப்படிலாம் இல்லை, எப்பவும் போற மாதிரி தான். அப்போ ஒரு நல்லா இருந்துட்டு போலாம் ஐயா. சரி, போயிட்டு வா. வரப்பா. ட்ராப் பண்றதுக்கு பெரிய வரானா? ஆ வரா. வரானா இல்லை நான் வரட்டுமா? தேவையில்லை. இல்லை நான் வரையா? அவன் வரான்னு சொல்றேன் இல்லப்பா. என்ன செய்யறது, அவங்க அவங்களுக்கு ஒரு அவசரம். இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான். அடிக்கணும்டா, ஆக்கர் அடிக்கணும். டேய் உட பணம் இருக்கடா. இருக்கு. என் முகத்தை பார்த்து சொல்லி இருக்கு. சொல்லாத, உங்ககிட்ட எங்கடா பணம் இருக்க போகுது? இந்த ஏய் இத இருக்குன்னு சொல்லுங்க. ஏய் போய் சேர்ந்து ஃபோன் பண்ணு. போக முடியல என்னால.